உங்களை திரும்ப பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் பவித்ரா, நான் வைணவ கல்லூரி ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். என்னோட க்வெஸ்டன்ஸ் மொத்தம் மூணு க்வெஸ்டின் தான் சார். எனக்கு வந்து பொன்னியின் செல்வன்ல ரொம்ப பிடித்தது ஆதித்த கரிகாலன் தான். அவரை பத்தி அப்பப்போ எழுந்த ஒரு சில ஐயங்கள், அதை பொறுத்து தான் மூணு கேள்வி. முதல் கேள்வி வந்து, ஆதித்த கரிகாலனுடைய போர்க்களம், அவருடைய வீரம் பத்தி அதிகமா பேசப்படும். அந்த போருக்கு காரணம் வந்து உத்தமசீலிய வந்து வீரபாண்டியன் கொன்னதுனால அதை பழிவாங்குற விதமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அது உண்மையா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்துட்டு, ஆதித்த கரிகாலன் நிஜமா இறந்துட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா திருவிளங்காட்டு கல்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கா அந்த ஊர்ல? அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னோட இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி வந்து, உண்மையான ஆதித்த கரிகாலனுக்கு திருமணம் ஆகி இருந்தது, அவருக்கு இளமாதேவி அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க, கரிகால கண்ணன் அப்படின்ற ஒரு மகன் இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு பேசப்படுது. அது உண்மையான எனக்கு தெரியல ஐயா, அதனால இது கேக்குறேன். இது மூணு என்னுடைய கேள்வி. இத இந்த மூணு கேள்விக்கான பதிலையும் நான் கூடலழகி புத்தகத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டதால சொல்றேன். முதல் கேள்வி, ஆதித்த கரிகாலன் சுத்த வீரன், சிறு வயதிலிருந்தே கெடிலத்தை கடந்து சென்றால் ஆபத்து என்று சொல்லி பாட்டனார் மலையமான் மிலாடுடையார் வீட்டில் வளர்க்கப்படுகிறான். அவன் வந்து போர் கலைகளை கற்றவன். ஆனால் பழுவேட்டரையர் வந்து சுந்தர சோழர் தன் கட்டை விரல் அடியில் வைத்திருக்கிறார்கள், குடும்பத்தையே பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு அந்த போர் வேட்கைக்கு தீனி கிடைக்கவில்லை. சிறுவயதிலிருந்தே ஒரு ஃபெரோஷியஸ் இது. அவனை வந்து இப்படி பார்த்தா நீங்க பொன்னியின் செல்வன்ல அங்கங்க க்ளூஸ் கொடுத்திருப்பார் கல்கி. அவனோட அதாவது ராஜாளி மண்டபம் அப்படின்னு மகாபலிபுரத்தை வந்து பாட்டனார் மலையமானுடன் பேசும்போது அவன் வந்து ஒரு ஆமா அவன் சொல்லுவான், அந்த இதை பாரு, பெண் புறா வந்து ஆண் புறாவை கழுகு ராஜாளி தன் இதுல வச்சிருக்கு நகைத்தடியில, பெண் புறா வந்து கெஞ்சுது ராஜாளியா, அந்த காட்சியை பாருன்பார். அவர் திரும்பி பார்ப்பார், அவர் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, அது ஒரு ஹலூசினேஷன் நினைச்சுப்பார். பேரனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அவனை மூர்கனாக தான் கல்கி காட்டியிருப்பார். உண்மை, அவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். எதையும் ஒரு மிகைப்படுத்தி பார்ப்பது ஒரு என்னது, அத சுத்த வீரன், வீரனுக்கு லட்சணம் கோபம், மூர்க்கம். அப்போதான் யானைய மதம் பிடிக்க வச்சாதான் அது போர்ல நல்லா தீனி போர் மூழும் போது யானைகளுக்கு சரியாக தீனி போட மாட்டார்கள். நீங்க வேணா பாருங்க சரித்திர போர் இதுல யானைகளுக்கு சரியாக நாலு மூணு வேளை சாப்பாட ஒரு வேளை கொடுப்பாங்க, அதுக்கு கோபம் ஏறணும் போர் யானைக்கு, அத போர் இத கோபம் வரணும். அந்த மாதிரி ஆதித்த கரிகாலனுக்கு கோபம் வளர்ந்து கொண்டே இருக்கு. காரணம், அவன் போர்க்களத்துக்கு பயன்படுவான். தன்னுடைய சிறிய பராந்தகருக்கு நான்கு மகன்கள், அதாவது அவனுக்கு முதல் மனைவி கோகிழா நடிகள், அவளுக்கு ரெண்டு மகன்கள் ராஜாதித்யன் கண்டராதித்த தேவர், இரண்டாவது மனைவி பழுவூர் அரசி, பழுவூர் ராணிக்கு நான்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பொண்ணு, வீரமாதேவி அனுபமா ரெண்டு பெண்கள், அரிஞ்சய சோழன் உத்தமசீலன் ரெண்டு மகன்கள். இந்த உத்தமசீலனை பாண்டியன் கொன்று விடுகிறான். எப்படி இங்கே வந்து ராஜாதித்யன் வடதிசை மாதண்ட நாயகனோ அப்படி உத்தமசீலன் தென்திசை மாதண்ட நாயகனாக போகிறான். சிறிய வயதுதான், 16 வயது. அங்கே பாண்டியர்கள் அவனை சதியால் வென்று அவன் தலையை வெட்டி பந்தாடுகிறார்கள். அந்த அதனால் பராந்தகன் நிலைகுலைந்து போகிறான். திருச்சி அருகே உத்தமசீலி என்று ஒரு ஊர் பெயர் கூட உண்டு. இப்பொழுது கூட நாங்கள் பராக் பராக்கில் சென்றிருந்தோம் அந்த ஊருக்கு. தன் மகன் பெயரில் ஊர் பெயரை வைக்கிறான், கல்லணை அருகே. ஆக அந்த கதை அப்படியே பெர்குலேட் ஆகுது. ஆனால் யாரும் ஆக்ஷன் எடுக்கல. பழுவேட்டரையர்கள்லாம் தே ஆர் லேட் பேக், பாண்டியர்களை பழி வாங்கணுன்ற எண்ணமே இல்லை. ஆதித்த கரிகாலன் மட்டும் அந்த ஆக்ரோஷம் வருது, நம்ம சிறிய பாட்டனார தலையை வெட்டி பந்தாடி இருக்கா, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருவிக்கிட்டே இருக்கான் பாண்டியர். அதுதான் சேவூர் போர்ல தலையை வாங்கி தன் சபதத்தை நிறைவேற்றுகிறான். அதனால் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்படுகிறான். ராஜராஜ சோழனுக்கு 16 மனைவிகள், 16 மனைவிகள். குந்தவை அப்போது இந்த நாட்டு இளவரசை கல்யாணம் செய்து கொள், அந்த நாட்டு இளவரசை கல்யாணம் செய்வதுன்னு சொல்லி அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். ஆனால் மூத்த மகனான பட்டத்து இளவரசனான ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு திருமணம் கூட நடந்ததாக சரித்திரத்தில் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனால் பட்டத்து இளவரசன் மூத்த மகன், அவனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருக்குமா? ராஜராஜ சோழனே 16 கல்யாணம் நடிக்கிறவன் என்கிற போது
மூத்த மகன் பட்டத்திலவரசன் அவனுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குமா? அவன் திருமணம் ஆகியிருக்கிறது. பண்டாரத்தார் கிளியராக தெளிவாக கூறியிருக்கிறார், நீங்கள் சொன்னது உண்மை. அவன் பெயர் அதாவது கண்ணன் என்று இருக்கிறது, கரிகால கண்ணன். அது புனை பெயராக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தனது உயிருக்கே ஆபத்து என்று ஆதித்த கரிகாலனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தன் மனைவி தன் மகள் பெயரை குறிப்பிடுவானா? அவனுக்கு வாரிசு இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எதிரிகள் இருக்கும்போது இவன் தான் என் மகன் என்று அவன் சொல்லியிருக்க மாட்டான். இவள் தான் என் அவர்கள் தலைமறைவாக வைத்திருப்பான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தது உண்மை, அதை நான் குடல் அழகியில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பொன்னியின் செல்வன் அனுபவ பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் இன்றே பதிவு செய்யுங்கள் www.பொன்னியின்செல்வன்tours.com.